குட் ஈவினிங் எவ்ரி ஒன், விஷிங் ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த வருஷமும் எல்லாமே கரெக்டாக நடக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்போ ஒரு சின்ன வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா, இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான். என்ன அப்படின்னா, நான் எப்படி வந்து ட்ராவல் அப்போ வந்து வீடியோஸ் எடுக்கிறேன், எந்த கேமரா யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் அது இருக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃபோன் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது ஆக்ஷன் கேமரா. ஸோ வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா. இது வந்து இதோட பேர் வந்து ஈகன் H9R. எல்லாருமே வந்து ஆக்ஷன் கேமரா அப்படின்னோடனே கோப்ரோ அந்த மாதிரி ஒரு 50,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து ட்ராவல் மட்டுமே என்னோட ஒரு மெயின் இன்டென்ட் கிடையாது. எனக்கு வந்து இந்த மாதிரி எப்பயாவது ஒரு 6 மந்த்ஸ்க்கு 7 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ட்ராவல்லாம் போகிறனால வந்து எனக்கு இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணி தான் இதை வாங்கினேன். இது எவ்வளோ இது வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 6,500. ஆனால் இது வந்து நான் குழந்தை சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, அவங்ககிட்ட சொல்லி இதை நான் வாங்கினேன். அவன் வந்து எனக்கு 5,200 கொடுத்தான். அண்ட் வந்து அவர் வந்து இது மட்டும்தான், இது மட்டும் இல்லை, பைக்கு தேவையான கஸ்டம் பார்ட்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவன் வச்சுருக்கான். ஸோ அவங்களோட சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, இதோட இந்த ஆக்ஷன் கேமரா வந்து ஓப்பன் பண்ணி நினைப்பேன். ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி 2 vlog முடிச்சிட்டேன். ஸோ வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோனால இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஆனால் அது ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தது தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இதில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ கிளாரிட்டியில் சூஸ் பண்ணலாம், ஐ மீன் ஷூட் பண்ணலாம். அண்ட் வந்து இதில் இருக்கிற ஆக்ஷன் கேமராவோட கேசிங் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 30 meters வரைக்கும் தண்ணிக்குள்ளே வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். அதோட உள்ளே இருக்கிற ஆக்ஷன் கேமராவோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 2 inches cm டிஸ்பிளேல தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 4K 30 frames per second எடுக்கலாம், 2.7K 30 frames per second எடுக்கலாம், 1080p 60 frames per second எடுக்கலாம், 30 frames per second எடுக்கலாம், 720p வந்து 120 frames per second எடுக்கலாம். இந்த கேமரா வந்து மற்ற எல்லாத்தையும் விட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கேமராலலாம் எக்ஸ்டர்னல் மைக் போட்டுருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு மைக்கை வந்து ஒரு வயர் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ராவல் அப்போ பேசிட்டு போகலாம். ஆனால் இந்த கேமராவில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் போட் கிடையாது, அதனால தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து வருது. இப்போ நான் வந்து நீங்கள் பாதி பேர் ட்ராவல் அப்போ கண்டுபிடிச்சிங்களா என்னென்னு தெரியல. நான் வந்து பண்ணுற வீடியோஸில் வந்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ வந்து அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. அப்படி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கேமரான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வைட் ஆங்கிள் லென்ஸு 170 degrees வந்து லென்ஸ் வந்து இப்படி ஜூம் அவுட் ஆகும். அண்ட் வந்து நீங்கள் லெட்டரில் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1080p 60 frames per second எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும் வீடியோ. நான் எடுத்த வீடியோ எல்லாமே 1080 frames per second 60 FPS தான் செட் பண்ணேன். ஸோ அதுவே ஆப்டிமமாக இருக்கும். நீங்கள் வந்து 4K எடுத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி நல்லாயிருக்கும், பட் ஆனால் வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப சுருங்கிடும் 30 frames per secondன்றனால. ஸோ அதுதான் விஷயம். ஸோ வந்து இது அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட கேசிங் வந்து இந்த கேசிங் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங். ஸோ வந்து 30 meters கிட்ட வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பட் ஆனால் அது இது இல்லை. அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கும். இதில் வந்து ஒரு டூல் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோனோட ஐசாம்னு ஒரு ஆப் இருக்கும், ஈஸி ஐகேம் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் கேமரா இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸை லைவில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் வைஃபை மூலமாக. ஸோ அது ஒரு அட்வான்டேஜில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கும், மெயினாக இங்கிலீஷ் வந்து எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் இன்டர்னல் போர்ட்டுன்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் தான் நீங்கள் போடணும், ஐ மீன் SD கார்டு தான் நீங்கள் போடணும். அதுவும் ஆக்ஷன் கேமருக்குன்னு ஏன்னு போட்டு ஒரு மைக்ரோ இது ஆக்ஷன் கேமுக்கானது ஒரு மெமரி கார்டு ஒன்று விற்கும், நீங்கள் அதை தான் வாங்கணும். நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப லாங்லாம் போகாமல் நார்மலாக ஒரு 4 days 5 days ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து 32 GB மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கலாம். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் 64 GB மெமரி கார்டு வாங்கி போடலாம். இது உள்ள ஆக்சுவலாக ஏற்கனவே கேமரா ஒன்றே இருக்குது, நான் அதை ஒன்றாம் வந்து காட்டுறேன். ஸோ இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1050 mAh தான். என்னென்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்களோட டிபெண்டாக இருந்து அதுவே கூட வந்து டைம் லாஸ்ட்லாம் எடுக்கிற போது நீங்கள் கேமரா சார்ஜ் போட்டு வைக்கிறது. ஸோ வந்து அது அப்டிமமாக இருக்கும். ஆல்ரெடி சார் நம்ம HDMI போட்டும் போடலாம், சார்ஜிங் கேபிள் வந்து இதுக்கு டைப் பி சார்ஜர் போட்டு போடணும். அண்ட் வந்து இதோட டைமென்ஷன்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதோட அவுட்டர் கேசிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து
இதுதான் பாக்ஸ் ஆக்சுவலாக. இதை வந்து இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பார்க்க வேண்டியதோ இங்கே இது என்னென்ன இருக்குன்னு காட்டிருக்காங்க. அது நம்ம உள்ள இருக்கும் போது நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் திரும்பி ஒருத்தர் படிக்கிறது என்னென்ன இருக்குன்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் இருக்குது, ஒரு வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டான ஃப்ரேம் இருக்குது, மவுண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதில் முக்கியமான அது அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஹேண்டில் பார் மவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இதில் என்னென்னது எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதில் வந்து மேலே வந்து கேமரா கீழே வந்து அதோட ஆக்சசரிஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆக்சசரிஸ் எடுத்து இப்படி வர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமராவை மட்டும் நான் காமிக்கிறேன். கேமராவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்தோம் அப்படின்னா கேமரா வந்து தனியாக வந்தோம். இப்போ வந்து இது இருக்குது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட தான் இருக்குது. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் ரிமூவ் பண்ணால் மேலே ஒரு ஃப்ளாப் இருக்கும். அந்த ஃப்ளாப் எப்படி ஜஸ்ட் இப்படி தூக்கி விட்டால் இது ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து இது இப்படி இந்த ஹவுசிங் வந்து ஓப்பன் ஆனாலே இந்த கேம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் கேமராவோட இதுவே. இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் தான். இந்த கேசிங் போட்டிங்கன்னா உண்மையாக சொன்னால் எல்லாமே சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையாக சொன்னால் நான் வடகனல் விலாக் அப்புறம் ஃபுல்லாக மலையில் தான் நினைஞ்சேன். இதில் ஆக்ஷன் கேமரா ஓன் பண்ணிட்டு நான் இது வீடியோ எடுத்து தான் வந்தேன். சீரியஸாக இது ஒரு ட்ராப் கூட உள்ள பெனிட்ரேட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கேசிங் வந்து பத்திரமா சும்மா இது ஒரு ரெண்டு நாள் இருக்கும். நாள் போயிடுச்சுன்னா கஷ்டம் வாங்குது. ஸோ வந்து இது பத்திரம் அண்ட் வந்து உள்ளதான் கை கடக்கமாக இருக்கும். நான் உள்ள இருக்கிற ஆக்சசரிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ அப்படி வரணும் அப்படிலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஆக்சசரிஸ். இதில் என்னென்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோட இந்த மவுண்ட் இந்த ஹவுசிங் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான பேக்கப் தான் இது. ஸோ அது போயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீரியஸாக ஒரு அட்வான்டேஜ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் பி சார்ஜிங் கேபிள். ஸோ வந்து இது பிரச்சனை கிடையாது. இது என்னென்னா நீங்கள் நார்மல் உங்கள் ஃபோனோட அடாப்டரில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் வந்து இதுதான் ட்ரைபாட் ஸ்டாண்ட். இதில் வந்து இந்த ஆக்சன் கேமரா எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி வச்சு இப்படி சர்ஃபேஸில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரைபாட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படியே பிளாக் பண்ணும்போது பேசிகிட்டே போகலாம். நான் இதை என்ன பண்ணுவேன்னா இதை வந்து என்னோடய ஹேண்டில் பார் மவுண்ட்டோட நான் சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டில் வர மாதிரி அதில் மவுண்ட் பண்ணினா கூட வீடியோ பண்ணலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து இது சும்மா ஒரு கிரிப்பு மாதிரி. அண்ட் வந்து இது ஹெல்மெட் மவுண்ட்டு. இது ஹெல்மெட் மவுண்ட் வந்து ரெண்டு கொடுப்பாங்க ஆக்சுவலாக. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஹெல்மெட்டில் வந்து சின்னையும் மாட்டலாம், ஆனால் சின்ன மாட்டி இல்லை டாப்லேயும் ஹெல்மெட் மேலேயும் மாட்டலாம். இது ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒரு படைக்கிறது லாகப்போ தொலைச்சிட்டேன். ஸோ இதுதான் விஷயம். இதை வந்து நான் எப்படி லாக் பண்ணுவேன்ன்றதுலாம் பதிலாக சொல்கிறேன். இது என்னதான்னாலும் இது ஸ்டிக்கியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வெல்க்ரோ அந்த மாதிரி கேக் ஏதாவது வாங்கி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி அக்காலே இருக்கும். எல்லாருமே வீடியோ வந்து நார்மலாக எடுக்கிறப்போ அது வேற. ஆனால் நம்ம ட்ராவல் அப்போ எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது குழப்பம் எல்லாத்தையும் இருக்கும். நீங்கள் பிளாகில் நிறைய நோட் பண்ணிங்கன்னா என்னோட ஹேண்டில் வந்து இதை நான் மாட்டியிருப்பேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வீடியோ சிம்பிள், இது வந்து ரெட்டில் இருக்கிறது வந்து கேமரா சிம்பிள். உங்களுக்கு கிளியராக தெரியலான்னு தெரியல. ஸோ வந்து நீங்கள் ட்ராவல் அப்போ வந்து ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சிம்பிளை இப்படி அமுக்கிட்டிங்கன்னா ரெட்டில் லைட் தெரியும். அப்படி எரிஞ்சதுன்னா அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் திருப்பியும் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ பட்டன் அமுக்கினீங்கன்னா வீடியோ வந்து ஆஃப் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் போகிறப்போ ஒரு இடம் நல்லா இருக்குது டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோ கிளிக் ஆகும். அண்ட் அவ்வளோதான். ஸோ வந்து இது ஒரு அட்வான்டேஜஸ்ன்றது முக்கியமானது தான். நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் அப்போ நீங்கள் நிப்பாடி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக இடம் வருது இல்லை டக்குன்னு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ அமைக்கிட்டு இது பண்ணிடலாம். அண்ட் இந்த கேமரா பற்றி நான் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்டிமமான ஒரு பர்ஃபெக்டான கேமரா. பட் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்படின்னு வரப்போ வந்து கண்டிப்பாக குவாலிட்டி வந்து உடையும். ஃபோட்டோ கிளியராக வந்தாலுமே கூட ஒரு உடஞ்சுலாம் வந்துடும். ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் வந்து இதுதான் நான் சொன்னேன் அந்த ஹேண்டில் பேசிங். நான் வந்து சில என்னோடய பிளாக்ஸில் வந்து ஃப்ரெண்ட்லலாம் வச்சு நான் வீடியோ போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்டில் வண்டியில் ஒர்க் பண்ணி இப்படிலாம் வச்சு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து இதை வச்சு தான் மவுண்ட் பண்ணலாம். இதை வச்சு மவுண்ட் பண்ணி இதில் கிளாம்ப் ஒன்று இருக்கும். இந்த கிளாம்பை வச்சு இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதுதான் ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவில் வந்து நீங்கள் இப்படி வச்சு நம்ம நார்மலாக லாக் பண்ணுற மாதிரி நீங்கள் லாக் பண்ணிங்கனாலே அது உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அப்படி பண்ணுறப்ப வந்து இது கொஞ்சம் உள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஹேண்டில் பார் கேசிங்கோட இதுனா ரெண்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு மவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்து நம்மளோட ஆக்சசரிஸ்
அக்சசரிஸ். ஸோ இப்போ கேமரா உள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போது இதை ஆன் பண்ண போகிறேன். இது நான் ஆக்சுவலாக கடைசியாக வேடந்தங்கள் ட்ரிப்பு போனப்போ இது பண்ணது. இந்த கேசிங்கில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 4K அல்ட்ரா ஹெச்டின்னு போட்டு ஈக்கன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளியராக இருக்குது. ஸோ வந்து இப்போ இது எப்படி ஆன் பண்ணோம்னா, இங்கே இருக்கிற அந்த மோட் பட்டனை வந்து நம்ம லைட்டாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா இங்கே மேலே ரெட் கலர் லைட் எரியும். ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னா இப்போ வந்து கேமரா ஆன் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்தோடனே அது மேனுவலாகவே வந்து அது வீடியோ செட்டப்பில் தான் வந்து நிற்கும். நீங்கள் இங்கே வந்து கீழே சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுன்னு காட்டுது. ஆக்சுவலாக ஓகே, அது 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு காட்டுது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே இருக்கிற பட்டன் அமுக்கினீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் அதை அமுக்குறேன். இப்போ வீடியோ வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குது. இந்த 1-2 செகண்ட்ஸ் ஏறுது. இங்கே மேலே வந்து அந்த ரெட் கலர் லைட் வந்து விட்டு விட்டு எரியும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதுவே வந்து நான் அந்த ரிமோட்டை வச்சு இப்போ திருப்பி அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆயிரும், இந்த ரெட் கலர் லைட்டும் பாஸ் ஆகும். இப்போ அதுவே நான் ரிமோட்டை வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் கேமரா இங்கே வைக்கிறேன். ரிமோட்டில் வந்து நான் இப்போ அந்த வீடியோ சிம்பிள் அமுக்குறேன். அமுக்கணுனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் வந்து திருப்பி நான் அந்த வீடியோ சிம்பிள் ஆஃப் பண்ணேன்னா அது ஆஃப் ஆயிடுது. ஸோ இதுதான் நார்மல் கெபாசிட்டி. அண்ட் வந்து இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த மோட் பட்டனை வந்து இன்னொருத்தர் அமுக்குனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு ஷூட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் இப்போது அதேமாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து கிளியர் ஆகும். ஸோ வந்து அடுத்தும் அதே மாதிரி இது வந்து டைம்லாப்ஸ் மாதிரினா ஒரு எப்படி சொல்கிறது, டைட்டு ஃபோட்டோஸ் வந்து ஷிஃப்டில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து இது வந்து தான் டைம்லாப்ஸ். இது வந்து நீங்கள் இது டேரெக்டாக எடுக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ஜ் போட்டுகிட்டே ஒரு மூலமாக வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வீடியோ ஷூட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா வந்து மேலே இருக்க பட்டன் அமுக்கணும். செட்டிங்ஸ் போய்ட்டு மேலே இருக்க பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து வீடியோ ரெசல்யூஷன் காட்டும். அந்த வீடியோ ரெசல்யூஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிளாரிட்டியில் வச்சு நீங்கள் எடுக்கணுன்றதை கேட்கும். 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கலாம். இங்கே வந்து அப் டவுன் சிம்பிள் பட்டன்ஸ் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து 1080p 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அப்புறம் 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அப்புறம் 2.7K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில், அப்புறம் 720p 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கலாம். இதில் வந்து பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். 4K எடுத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வரும். ஸோ வந்து பெட்டர் வந்து நீங்கள் இப்போது இதை வச்சு இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே போய்ட்டு இப்போ எக்ஸிட் பண்ணிடணும். எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அது வந்து இப்போ 4K தான் இருக்கு. வீடியோ மோடுக்கு மாற்றிருக்கேன். இந்த மோட் பட்டனை வந்து மாற்றி அமைக்கிட்டு வந்தீங்கன்னா அது மாறும். ஸோ வந்து இது வந்து இப்போது 720p 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் இருக்குது. இதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வைக்க போகிறது இதுலன்னு பார்த்தீங்கன்னா 4K வைக்கணும். இப்போ வந்து இது 720p 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் இருந்ததா, இப்போ வந்து நம்ம இதை திருப்பியும் 1080p 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்பிங் வீடியோ, டைம் ஸ்டாப்பு, எக்ஸ்போஷர், ஃபோட்டோ ரெசல்யூஷன் நம்ம மாற்றிக்கலாம், பர்ஸ்ட் ஃபோட்டோ அதாவது வேணுன்றதை ரீட் பண்ணிக்கலாம், டைம் லாப்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம், கண்டினியூஸ் டைம் லாப்ஸ் எடுத்துக்கலாம், லாங்குவேஜ் வந்து நீங்கள் வேணுன்றதை மாற்றிக்கலாம். முக்கியமாக இதில் வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது, இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ டேட் அண்ட் டைம் மூணு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நான் ஆக்சுவலாக மேனுவலாக வச்சுருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது. நான் அது ஆல்ரெடி செட் பண்ணனால அது அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இண்டிகேட்டர், அதாவது இப்போ நம்ம வீடியோ ஆன் பண்ணுறப்போ டக் டக் டக்குன்னு சவுண்டு வருது, அதெல்லாம் நம்ம வேணுன்னா வச்சுக்கலாம். அப்சைட் டவுன், அதாவது நம்ம வீடியோ எடுக்கிறப்போ இப்படி மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி வச்சு கூட நம்ம இப்படி எந்த ஆங்கிளான எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்சைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர், பவர் சேவர்னு இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து கேம் பற்றி சொல்லணும்னா நிஜமாகவே அவ்வளோதான். ஸோ வந்து இதில் தான் நான் ஆக்சுவலாக வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ஜ் இல்லாமல் பவர் பேக் ஆகுதே. நீங்கள் சார்ஜ் இது பண்ணோன்னா டவுன் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நான் எடுத்தது இப்போ நம்ம இப்போ எடுத்த வீடியோஸ்லாம் இப்போ உள்ள இதில். அப்புறம் மோர் ஓவர்னு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, இதை வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இங்கே ஒரு எஸ்டி கார்டு நான் உள்ளே போட்டிருக்கேன், அதனால தான் அது சப்போர்ட் ஆகுது. இந்த எஸ்டி கார்டு வந்து 32 GB சாண்டிஸ்க் உள்ளது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா A1 மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல A1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி A1 போட்டிருக்கிறது மட்டும்தான் ஆக்ஷன் கேமுக்கு எப்போயுமே சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க.
அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் கேஷ் இருக்குது இல்லைனா நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கோப்ரோ இல்லைனா ஒன் ப்ளஸ் அப்படின்றது தான் நெசசரி அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் 35,000 வந்து அது ஸ்டார்ட்டே ஆகும். கண்டிப்பாக உங்களால் அவ்வளோலாம் காசுலாம் போட்டு வாங்க முடியாது. அண்ட் வந்து எனக்கு அவ்வளோ காசு போட்டு நான் வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா இ கண்டிச்சு இஸ் த பெஸ்ட் ஒன். சீரியஸாக சொன்னால் நானுமே இதை வந்து ஒரு 3-4 மாதம் கிட்டே விசாரிச்சு கரெக்டாக இருக்குமா இதெல்லாம் எல்லாமே வாங்குறாங்களா யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்து தான் நான் வாங்கினேன். அது வந்து எனக்கு நான் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் வண்டியில் சார்ஜிங் போட்டிருக்கனால சார்ஜ் மட்டும் அப்பப்போ நான் போட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லாங்கெல்லாம் போடலாம், மற்றபடி இது கம்ஃபர்டபுள் தான். ஸோ வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இல்லை இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் கேமரா இதை விட கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 900 ருபீஸ் வந்து கூட இருக்கதான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் வந்து சத்தியமாக வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு மாதம் கூட தாங்க மாட்டீங்க. அந்த வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும், ஏமாற்றி வைப்பாங்க. இது வந்து சீரியஸாக சொல்கிறேன். இந்த 4K ஆப்ஷன் வந்து நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன். அது அண்ட் மோர் என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறப்போ 1080p 60 FPS வச்சு பார்க்கணும் சொல்லி யூடியூப்ல அட்வான்ஸ்டு ட்ரிகர் ஹை குவாலிட்டியில் கொடுத்து பஸ் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் சீரியஸாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை வாங்குங்க. அண்ட் வந்து இது வேதி தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. என்னோடய அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா என்னோடய ஹெல்மெட்டை நான் எப்படி மவுண்ட் பண்ணி எப்படி போகிறப்போ வ்ளாக் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.